ஹலோ மக்களே, வெல்கம் டு அவர் சேனல் பாலா வைப்ஸ். இன்றைக்கி நம்ம கார் எடுத்துகிட்டு எங்கே போகிறோம் அப்படின்னா, நம்ம செவன்த் ஈவன் தாங்க. எஸ், நம்ம வால்பாறை தான் மக்களே. நீங்கள் வால்பாறையை விசிட் பண்ணுறதா இருந்தால் கண்டிப்பாக காரில் நான் பைக்கில் போகணும். ஆமாங்க, அப்போ தான் அந்த ட்ரிப்பை நம்மளால் ஃபுல்ஃபில்லாக என்ஜாய் பண்ணுவோம். வால்பாறைனால நம்ம எல்லாருக்கும் ஸ்ட்ரைக் ஆகுது அந்த 40 ஹேர்பின் பென்ஸும் அந்த 3500 ஹைட்டும் தாங்க. நானும் என் ஃப்ரெண்ட்ஸும் என்ன பண்ணணும்னா, நல்ல ரைடை என்ஜாய் பண்ணிட்டு ஒரு வழியாக மேலே ரீச் ஆகிட்டோங்க. ஸோ மலைக்கு மேலே போக போக அந்த சீனிக் பியூட்டியில் செம்மையாக இருந்துச்சுங்க. நான் விண்டோ சீட்டில் உட்காந்து நல்லா என்ஜாய் பண்ணிட்டே வந்தேன். ஸோ இந்த மாதிரி ஏர்லி மார்னிங் ரைடு போகிறப்போ ஏதாவது வைல்ட் அனிமல்ஸ்லாம் பார்க்கலான்னு சொன்னாங்க. பட் எங்களுக்கு கண்ணில் பட்டது வந்து இந்த காட்டெருமை தாங்க. அந்த காட்டெருமை வேறு லெவலில் இருந்துச்சு. ஸோ அதை பார்க்கவே செம்ம அழகாக, ஹைட்டாக, வெயிட்டாக சூப்பராக இருந்துச்சு. ஸோ நாங்கள் வால்பாறையில் ஒரு ரோடை பார்த்தோங்க. அந்த ரோடில் தான் நிறைய பைக்கர்ஸ்லாம் வந்து பைக்லாம் நிப்பாட்டி நல்லா ரேலி எல்லாம் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லி கேள்விப்பட்டோம். பார்க்கவே ரொம்ப ப்ளசண்ட்டாக, சூப்பராக, சைலண்ட்டாக இருந்துச்சு. ஸோ நாங்கள் ரிட்டர்ன் வரப்போ நிறைய பைக்கர்ஸ் அங்கே பார்த்தோம். நீங்களும் அந்த ரோடோட வியூ கொஞ்சம் என்ஜாய் பண்ணிட்டு வாங்க. யூஸ்வலாக வால்பாறைக்கு பிளான் பண்ணால் ஒரு 2 or 3 days பிளான் பண்ணுங்கள். அப்போ தான் நம்ம உள்ளே வந்து சுற்றி பார்க்குறப்போ ஏதாவது வந்து வைல்ட் அனிமல்ஸ், சிறுத்தை, டைகர், எலிஃபெண்ட் ஏதாவது நம்மளால் பார்க்க முடியும். எஸ்பெஷலி இங்கே வந்து நிறைய டீ கார்டன்ஸ் இருக்கும். ஸோ அதெல்லாம் போய் பார்க்குறப்போ ரொம்ப ப்ளசண்ட்டாக அழகாக இருக்கும். ஸோ செகண்ட் டே நாங்கள் என்ன பண்ணோன்னா, அங்கே லோக்கல் செல்போட நாங்கள் வந்து ட்ரெக்கிங் போனோம். ஸோ ட்ரெக்கிங் போகிற இடத்துல பார்த்திங்கன்னா, அங்கே வந்து யானைகளோட நடமாட்டம் நிறைய இருக்க இடம் தான் அது. ஸோ அந்த இடத்துல போய் நல்லப்போ அந்த ட்ரெக்கிங் போன பிளேஸில் ரொம்ப அட்வென்ச்சரஸாக இருந்துச்சுங்க. ஸோ இந்த மாதிரி ட்ரெக்கிங்லாம் ஒன்ஸ் இன் லைஃப் டைம் நம்ம வந்து எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணி ஆகும். ஸோ அதே மாதிரி இங்கே இருக்க டெம்பரேச்சர் பற்றி நான் சொல்லி ஆகணும். இங்கே வந்து எவ்வளோ வெயில் அடித்தாலும் ஒரு கோல்டாகவே நமக்கு வந்து இருந்துச்சுங்க. ஸோ அந்த ட்ரெக்கிங்லாம் நாங்கள் முடிச்சுட்டு நாங்கள் வந்து சுற்றி பார்த்த இடம் தான் ஆலியார் டேம், சோலையார் டேம், நல்லமடி வியூ பாயிண்ட், லோம்ஸ் வியூ பாயிண்ட், கூலாங்கல் ரிவர், ஸோ வைல்ட் லைஃப் சான்ச்சுரி பார்க், இந்த இடத்துலலாம் நாங்கள் வந்து சுற்றி பார்த்தோம். வால்பாறையெலாம் சுற்றி பார்த்துட்டு ஆலியார் டேம் போனோம். ஸோ ஆலியார் டேமில் வந்துட்டு என்ன ஸ்பெஷல் அப்படின்னா, நம்ம வின்னர் படத்தில் வந்துட்டு ஒரு சீன் வரும். ஸோ அந்த சீனில் அங்கே தான் எடுத்துருப்பாங்க. ஸோ அதை பார்க்கவே நல்லா இருந்துச்சு. ஸோ அங்கே ஒரு குழியில் போட்டு நாங்கள் அப்படியே அங்கே வந்து சென்னை கிளம்பி. ஸோ நீங்களும் வீக்கெண்டில் ஹாலிடேல ஃப்ரீயாக இருந்தீங்கன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ் கூட நல்லா வைப் பண்ணிட்டு வாங்க மக்களே. ஸோ சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். ஸோ அப்போ தான் என் கூட வந்து நீங்கள் ட்ராவல் பண்ணிட்டு வைப் பண்ண முடியும். இதே மாதிரி நெக்ஸ்ட் ஒரு ட்ராவல் இன்ஃபர்மேட்டிவ் வீடியோவில் வந்து பார்க்கலாம் மக்களே. பை பை.